ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நண்டு ஒரு 1/2 kg எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட புளி பார்த்திங்கன்னா ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து அதை நல்லா அரிசி கலைஞ்சி தண்ணி ஊற்றி கொஞ்சமாக இந்த புளியை நல்லா கரைச்சி அதோட பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதோட 2 தக்காளி பழம் பார்த்திங்கன்னா, நல்ல பழமாக இருக்கக்கூடிய தக்காளியை 2 2 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கையால் நல்லா பிசைஞ்சி வச்சுக்கோங்க. அதோட மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 2 2 3 ஸ்பூன் அளவுக்கு, அதோட இன்னும் கொஞ்சம் சின்ன ஸ்பூனாக மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனால் எடுத்துக்கோங்க, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. அதே மல்லித்தூள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய், அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு, மிளகு, ஒரு 5-6 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துங்க. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றை போட்டு நல்லா குழம்பு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச குழம்பை இன்றைக்கி நம்ம மண்சட்டியில் தாங்க இந்த நண்டு குழம்பு வைக்க போகிறேன். நான் இந்த மண்சட்டியில் அந்த குழம்பை அப்படியே மாற்றிடுவோம். குழம்பு கொஞ்சமாக கொதித்த பிறகு அந்த நண்டை ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டை வச்சு மூடிடுங்க. இப்போ அந்த குழம்பு நல்லா மேலே பபிள்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயிலை கொஞ்சம் ஊற்றி விடுங்க. இந்த குழம்பு வந்து தாளிக்கிறதுலாம் கிடையாதுங்க, இதுவே நல்லா கொதிச்சு வந்தாக்கா போதும். ஒரு இன்னும் கொஞ்சம் நேரம் அதை மூடி வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. நண்டு பார்த்திங்கன்னா இப்படி கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்படின்னா கலர் சேஞ்ச் ஆனாலே நண்டு வந்து குக் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா மனம் வருதுங்க. நீங்களும் இந்த ரெசிபி நான் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ரெசிபி எனக்கு எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தாங்கங்க. அவங்களுக்கு அவங்க மாமியார் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2-3 ஜென்ரேஷனாக எங்கள் வீட்டில் இந்த முறையில் தான் நாங்கள் நண்டு குழம்பு செய்கிறோம். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.